வணக்கம். நம்ம ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுல எவ்வளவு மன உறுதியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்றாரு. இது வினைத்திற்பம்ங்கிற அதிகாரத்துல வர 662வது குரல். வினைத்திற்பம்னா ஒரு வினையை, அதாவது செயலை செய்து முடிக்கிறதுல இருக்கக்கூடிய திட்பம், அதாவது மன உறுதி. இப்ப குரலை பார்க்கலாம். ஊறுவரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோல். அதாவது ஊறுவரால்னா ஒரு வேலையை, அதாவது இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்டோ டாஸ்கோ இருக்கு, அதை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பத்தி முழுசா அனலைஸ் பண்ணி என்னென்ன ரிஸ்க் இருக்கு, அதை செய்து முடிக்கிறதுல என்னென்ன ஷார்ட் கம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் மிட்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ நமக்கு வரக்கூடிய ரிஸ்க் வந்து எம்ப்ளாயி வைஸ், அதாவது ரிசோர்ஸ் வைஸ் வரலாம், டெக்னாலஜி வைஸ் வரலாம், இல்லை டைம் லைன் வைஸ், இது எது மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே வந்து வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடணும். அதனால தான் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டா ரெக்குயர்மெண்ட் ஃபேஸுக்கு வந்து ரொம்ப நாள் டைம் கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்டோட முக்கியமான ஃபேஸ். நம்ம ஒர்க் பண்ணுறதை விட ரெக்குயர்மெண்ட் ஃபேஸ்லேயே எல்லாம் அனலைஸ் பண்ணி எப்படி எப்படி பண்ணணும் ஒரு ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ ரெக்குயர்மெண்ட் ஸ்டேஜில் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணாத ப்ராஜெக்ட் வந்து எய்தர் அட் த எண்டில் வந்து பாதியிலே அபேண்டன் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி வந்து அந்த ப்ராஜெக்டை முடிப்பாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து உற்றப்பின் ஒழுகாமை. ஸோ இவ்வளவு ஒர்க் பண்ணி இவ்வளோ அனலைஸ் பண்ணி நம்ம ஆரம்பித்த வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது பிரச்சனை வராத நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அப்படி வந்தால் இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு, இது இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணுறது வேஸ்ட்டு, இது அவ்வளோதான், இதை அப்படியே விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, அதை சால்வ் பண்ணியே ஆகணும். சால்வ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் வந்து சக்ஸஸ் கொண்டு போய் முடிக்கிற வரைக்கும் வந்து அந்த வேலையை நம்ம விடக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இது வந்து நம்ம ஆஃபீஸில் இருக்கிற டாஸ்காகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ்ல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம அதாவது முழுசாக அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு வேலையை தொடணும். தொட்டால் அந்த வேலையை வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ நம்ம எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு அந்த வேலையை எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த வேலையில் நடக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை கண்டிப்பாக சால்வ் பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு.